வெல்கம் டு த சேனல். என் உயிரே எபிசோட் நம்பர் 30 பார்ட் 1. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிக்கனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏபி டெய்ல் டைம் அண்ட் ஷீட்ஸ் ஆஃப் ஏபி காதல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். ஃப்ளாஷ்பேக் கண்டினியூஸ். பார்வதி, இப்போது பொறுப்பான ஆதித்யாவா? அந்த வீடியோ யார் அனுப்புனதுன்னு கண்டுபிடிங்க. ஆதி, அது உண்மை இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணதான். அப்பா நம்புவார்னா எனக்கு அந்த நம்பிக்கை வேண்டாம். பார்வதி, என்னம்மா இது உங்கள் கௌரவ பிரச்சனை, ப்ரூஃப் பண்ணணும், கண்டுபிடிங்க. ஆதி, சரி பாரு, நான் போய் கஷாயம் எடுத்துகிட்டு வரேன். ஷாம், என்ன சொல்லு. பார்வதி கூட இருந்தால் உன் முகம் அப்படியே 1000 வாட்ஸ் பல்ப் எரிஞ்ச மாதிரி பிரகாசம் ஆகிடுது. அருண், அவ்வளோ கம்மியாகவா தெரியுது. ஆதி, போதும், ரெண்டு பேரும் கிளம்புங்க, நான் ரெஸ்ட் எடுக்கணும். அருண், சரி, ரொம்ப நேரம் வெயிலில் இருக்காத, ரூமுக்கு வந்து ரெஸ்ட் எடு. ஆதி, சரி. பார்வதி கஷாயம் கொண்டு வரா. ஆதி, ப்ளீஸ் பாரு, வேண்டாம். ஷாம், குடி ஆதி, தெம்பாக இருக்கும். ஆதி, கசப்பாக இருக்கும், பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. அருண், டே அண்ணா, சின்ன பயம் மாதிரி பண்ணிட்டு குடி. பாரு மாமா, ஏன் கண்களை பார்த்துட்டே குடிங்க, டேஸ்ட்டாக இருக்கும். பாரு அவர் பக்கத்தில் உட்காந்து அவருக்கு கஷாயம் கொடுக்குறா. ஆதி பாருவை பார்த்துட்டே குடிச்சு முடிக்கிறார். ஆதி, என்ன இவ்வளோ கேவலமாக இருக்குது. பார்வதி, மருந்து சாப்பிட்றப்போ ருசி பார்க்கக்கூடாது. ஆதி, சரி, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். பார்வதி, சரி மாமா, எதையும் யோசிக்காமல் ரிலாக்ஸ்டாக இருங்க. நந்தினி, சூப்பர் பிளான் ஆண்டி, ஆதியை அங்கிள் தப்பாக நினச்சிட்டார், இது போதும். வனஜா, இனி நம்ம டார்கெட் சுந்தரம் சாவுத்திரியும், இதுங்களும் நினச்சிட்டா கல்யாணத்தை நிறுத்துறது ஈஸி. நந்தினி, இனிதான் நம்ம உஷாராக இருக்கணும். ஆதி அவ்வளோ ஈஸியாக விட மாட்டார் இந்த விஷயத்தை. வனஜா, அதெல்லாம் நான் பார்த்து பார்த்து தான் செஞ்சேன், நீ ஃப்ரீயாக விடு. புருஷ், இப்போ எதுக்கு என் முன்னாடி வர, நீ சொல்கிற கதையை நம்ப முடியாது. ஆதி, அப்பா கொஞ்சம் நிதானமாக யோசிங்க, என் கல்யாணத்தில் நானே ஏன் பிரச்சனை செய்ய போகிறேன். புருஷ் சட்டுன்னு ஆதியை அரைஞ்சிடுறார். ஆதிப்பா, கடைசியில் நீங்களும் என்ன நம்பலைல்ல. புருஷ், நீ தப்பு பண்ணலைன்னா ப்ரூஃப் பண்ணு, அதை விட்டுட்டு இங்கே ட்ராமா போட்டுட்டு இருக்காத, கிளம்பு. அருண், அண்ணா நீ வா போகலாம், இப்போ எது சொன்னாலும் அவருக்கு புரியாது. ஆதி அமைதியாக போகிறார். ஈவினிங், ஆதி யோசனையில் கார்டனில் இருக்கார். பாரு, என்னம்மாம்மா இங்கே இருக்கீங்க, கண்ணு கலங்கியிருக்கு, மறுபடியும் எதுவும் சொன்னாங்களா. ஆதி, எல்லாரும் சாப்பிட்றாங்க, அதான் இங்கே இருக்கேன், சொந்த வீட்டிலே சாப்பிடக்கூட தயங்கி தயங்கி போகணும்ல. பாரு, நான் எதுவும் கொண்டு வரட்டுமா. ஆதி, வேண்டாம், இப்படியே உட்காரு, பேசிகிட்ருக்கலாம். பார்வதி, ஏன் நடந்துட்டு கூட பேசலாமே. ஆதி முறைச்சி பார்க்குறார். பார்வதி, இல்லை ரொம்ப சேடாக இருக்கீங்க, கொஞ்சம் சிரிக்க வைக்கலான்னு. ஆதி, அப்படியா. பார்வதி, அது இருக்கட்டும், அங்கே பாருங்கள் வால் நட்சத்திரம் போகுது. ஆதி, ஆமாம், அதுக்கு என்ன. பார்வதி, அது வரப்போ நம்ம மனசில் நினைக்கிறது நடக்கும். ஆதி கண்ணை மூடி ப்ரே பண்ணுறார். பார்வதி, என்ன நினச்சிங்க. ஆதி, எப்போவும் நீ என் கூட இருக்கணும், கூடவே இருக்கணும். பார்வதி, அப்படின்னா பெரியவங்க சீக்கிரம் கல்யாண டேட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஆதி, உன் புருஷ மேலே இருக்கிற கோபத்துக்கு நாளைக்கே கல்யாணம் பண்ணி வச்சு அனுப்பிடுவாங்க. பார்வதி, அது கூட நல்லா தான் இருக்கும். ஆதி, ஓ அவ்வளோ ஆர்வமா. பார்வதி, உங்கள் கூடவே இருக்கிறதுனா அதை விட வேற என்னமாம்மா சந்தோஷம். ஆதி அவ கையை பிடிச்சி அமைதியாக நடந்துட்டு இருக்கார். பாரு, ஏமாம்மா காரில் எப்படி பண்ணவங்கள கண்டுபிடிக்க முடியாதா. ஆதி, சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்பா லேப்டாப்பில் இருக்குது, அதில் பார்த்தா தான் காரில் அப்படி பண்ணது யாருன்னு
கண்டுபிடிக்க முடியும். பாரு, பார்க்க வேண்டியதானே. ஆதி, உன் மாமனார் அப்படியே கேட்டதும் தூக்கி கொடுப்பாராகும். பாரு அருண், ஐயா கிட்டா சொல்லலாமே. ஆதி, வேஸ்ட்டு. பாரு பாரு. ஏன் ஆதி? அங்கே பாரு, பார்க்கிங் ஏரியா கேமரா உடஞ்சிருக்கு. பாரு, பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஆதி, நம்ம கல்யாணத்தை நிறுத்த ஆசைப்படுறதுன்னு. கண்டிப்பாக நந்தினி வேலை தான். பார்வதி, அவங்க என்ன தானே ஹர்ட் பண்ணணும், உங்களை பண்ண மாட்டாங்க மாமா. ஆதி, இதுங்களை தவிர வேற யாரும் இருக்க முடியாது, விடு கண்டுபிடிக்கலாம். பார்வதி, எப்படி? ஆதி, அவங்கள வாயாலே உண்மையை சொல்ல வைக்கலாம். பார்வதி, மாமா ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, ரூமுக்கு போங்க. ஆதி, எனக்கு என் வீடு ரொம்ப பிடிக்கும், ஆனால் இப்போ பாரு சொந்த வீட்டுக்குள்ளேயே தயங்கி தயங்கி போயிட்டு இருக்கேன். பாரு, ஃபீல் பண்ணாதீங்க மாமா, சரி ஆயிடும். நெக்ஸ்ட் டே மார்னிங், ஐஷு, எனக்கு என்னவோ இந்த வனஜா அத்தை மேலே தான் டவுட். அருண், அது எப்படி, ஃபோன் மேலே தண்ணி கொட்டும், அதுவும் ஊற்றி விட்ட மாதிரி. ஆதி கோமா, எதுவும் கண்டுபிடிக்க வேண்டாம் சொன்னல்ல. அருண், கேட்க மாட்டேன் ப்ரோ, நீ நல்லவனு ப்ரூஃப் பண்ணுவேன். ஆதி, ஆமாம், நீ ப்ரூஃப் பண்ணி அப்புறம் அவர் என்ன நம்பணுன்னா, அந்த நம்பிக்கை எனக்கு தேவையே இல்லை. ஐஷு, சும்மா இருங்க ஆதி, தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும். பாரு உள்ள வரா. என்ன ஒரே சத்தம் இங்கே? ஐஷு, உன் புருஷன் இம்சை பண்ணுறார், கொஞ்சம் கண்டிச்சு வைமா. பார்வதி, ரவுடி பேபி உன்னாலே முடியலைன்னா அப்புறம் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆதி கோமா, உங்கள் மூணு பேருக்கும் விளையாட்டாக போயிடுச்சுல்ல. அருண், நீ சொல்லி கொடுத்தது தான் ப்ரோ ஒரு விஷயத்த, நம்ம பார்க்குற பார்வையில் தான் சோகம் கோபம் அளவு இருக்கும்னு சொல்லுவல்ல, அப்படி தான். ஆதி, என்னால் முடியாது, அவர் மட்டும் நம்பாமல் கோவப்படுவார், நான் கெஞ்சணுமா? பார்வதி, என்னது இது, நேற்று நைட் சரின்னு சொல்லிட்டு தூங்கி எழுந்ததும் இப்படி பேசுகிறீங்க? ஆதி, கேள்வி கேட்காதீங்க, இதை பற்றி யாரும் எதுவும் செய்ய வேண்டாம். இதோட கண்டினியூஷன் பாட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. And now I'm selling all these shows, doing this till I make it, because you know it's psycho. Got me yelling the playlist because you fuck with me the most. Like that, break it down, bring it down, nigga clap. I got three old thoughts, new block, where that bitches up a line, and you know